أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم மை சேனல் ஃபைஜே சர்ப்ரைஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளுந்துக்களி எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். உளுந்துக்களி அப்படின்னு சொன்னோடனேயே ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு கொடுப்பாங்க, அது போல கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இடுப்பு பலத்தை வந்து இது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கிவ்வேல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே ஃபைஜே சர்ப்ரைஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆலைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன், அதுவும் நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மாவு நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, பச்சரிசி வந்து 1 கிலோ வந்து எடுத்து அதை வந்து கழுவி காய வச்சுருக்கேன். அதுக்கு வந்து என்னென்னா 1/2 கிலோ அளவுக்கு உளுந்து உளுந்து எடுத்து அதையும் வந்து என்னென்னா கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அது 1 கப் எடுத்ததுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து நான் ரவா எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் மாவுக்கு வந்து 2 கப் அளவுக்கு நல்லா வந்து தண்ணியான கோகனட் மில்க் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா என்ன பண்ணிக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட 1 கப் அளவுக்கு வந்து என்னான்னா பாதாம் பீசன் வந்து ஊற வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா என்ன பண்ணிக்கிறேன், தோசை மாவு அளவுக்கு வந்து நல்லா கலந்துக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா என்ன பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பேனில் வந்து 100 ml அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம உளுந்து மாவெல்லாம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் நல்லா நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. கீழே வந்து அடி பிடிக்கக்கூடாது, ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா என்ன பண்ணிக்கோங்க, கிண்டி விடுங்க. வந்து இந்த ரெசிபிஸ் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க கூட இந்த ரெசிபி வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா உளுந்துக்களிங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் வந்து என்னான்டா இது ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்னன்னா ஒரு பசினை ஆட் பண்ண போகிறோம். 100 ml அளவுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் எடுத்ததுனால ஒரு 50 ml அளவுக்கு வந்து என்னன்னா நம்ம அந்த பசினை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா அதையும் நல்லா பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிவ்வேவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அதில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே போல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரைஸை வந்து வின் பண்ணிவிட்டு போங்க. இப்போ வந்து ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள், கையை வந்து மாவு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு வந்து நம்ம வந்து மாவு உளுந்து மாவு எடுத்ததுனால 1/2 கப் அளவுக்கு வந்து நான் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் சுகர் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் சுகர் வேணாம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த சுகர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அப்படி கூட சாப்பிடலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணனால அது நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆக நம்ம என்ன பண்ணுவோம், கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறம் தான் நல்லா பொலப்பொலன்னு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா ஆறிடுச்சு. நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்க, கிண்டி விட அழகாக வந்து இந்த போல் வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இது சாப்பிட்லாம். நீங்கள் குழந்தைகள் கூட நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸ் கூட வச்சு கொடுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான வந்து களி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 5G சர்ப்ரைஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.